சார் நான் தான் உங்க அருள். இப்போ பார்த்தீங்கன்னா ராட்சசன் படம் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே படமாக போயிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக டேரக்டரோட செகண்ட் ஃபிலிம், ஆனால் செகண்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நம்மளால் யாருக்கு இல்லைன்னே கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஃபேமிலி கூட்டிகிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பர் ப்ரோ, சம படம், நல்லா இருக்கு, ஆ சூப்பராக இருக்கு படம், சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, செமையாக இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா, ஆ நைஸ் நைஸ், ரொம்ப நல்லா இருக்குண்ணா, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, சம சமத்துலிங்க இருக்கு, சூப்பர், ஓகே படம் சூப்பராக இருக்கு, வேற லெவல், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு சார், நல்லா இருந்துச்சு, கொடுத்துருந்த ஃபிலிம் சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சஸ்பென்ஸாக இருக்குங்க, செம்ம சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குண்ணா, பார்க்கலாம் படம், வேற லெவல்ண்ணா, செம செம டிஸ்ட்டு, செம்மையாக இருக்கு படம், மூவி ஆஃப் த இயர், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, த்ரில்லிங், நல்லா இருக்கு சார், த்ரில்லர் சேனல், வேற லெவல் சார், நல்லா இருந்துச்சு படம், த்ரில்லிங்காக இருக்குப்பா, சூப்பர் ஃபிலிம், சைக்கோ த்ரில்லர், வெரி குட் ஃபிலிம், படம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு, சமத்திரா சார், நல்ல படம் சார், ஹீரோ நல்லா நல்லா நடிச்சிருந்தார் சார், ஆ நல்லா த்ரில்லிங்காக இருக்குது சார், சஸ்பென்ஸாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், படம் சூப்பராக இருக்குண்ணா, ரெண்டு வாடி பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எக்ஸலண்டாக இருக்குது, எல்லாமே எக்ஸலண்டாக இருக்குது, சைக்கோ வேறு லெவல், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது படம், மியூசிக் தான் படத்தோட ஹீரோ, விஷ்ணு ஃபஸ்ட் ஹீரோனா, கிப்ரான் அடுத்து செகண்ட் ஹீரோ மாதிரி படத்துக்கு, நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லாரும், அவங்க கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காங்க, அது வில்லனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொலை நடுங்குன்னே சொல்லலாம், தாறுமாறாக கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்குது படம், இடைக்கு இடைக்கு சீன்லாம் தேவையில்லாத இடத்துல பாட்டு வருதா, அப்போல்லாம் தேவையே கிடையாது, ஒரு 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 ஷார்ட்டு கூட தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது படம், படம் லென்த்து 158-160 மினிட்ஸ் இருக்கும், ஆனால் உங்களுக்கு போகிறதே தெரியாது, சூப்பராக இருக்கும் படம், சைக்கோ த்ரில்லர் நடிச்சிருக்காரு, அவர் தான் சொல்கிறேனே, பார்த்தாலே ஒரு மாதிரி உங்களுக்கே பயமாக தான் இருக்கும், கொண்டுருவாரோ ஹீரோவை அடுத்து என்ன போகிறாரு, அந்த மாதிரி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க படம், சான்ஸில் சூப்பராக இருந்து, ஆ சூப்பராக இருக்குது ப்ரோ, ஒரு கதை கதையாக பார்த்தா செம்மையாக இருக்கும் இந்த படம், அவள்தான் அமலா பால் தான் கேரக்டர் ரோல் தான் ப்ரோ, அவங்க ஒரு படத்தோட வந்துட்டு ஒரு ஹீரோயின் வந்துட்டு எப்படி ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க, நீங்கள் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, வெறும் கதையை மட்டும் பாருங்கள், நீங்கள் யாரை நம்பி போத்தாலும் வெறும் கதை தான் வந்துட்டு இங்கே ஹீரோவே அந்த மாதிரி தான் இருக்குது, அது இது காஞ்சூரிங் படத்தில் கூட நான் இவ்வளோ பயந்ததில்லை, இங்கே பயங்கரமாக வந்துட்டு அந்த மியூசிக்லேயே வந்துட்டு பயமுறுத்துறாங்க, அந்த பேய் வந்துட்டு காஞ்சூரிங் பார்த்தா கூட அவ்வளோ பயமாக இருக்கும், சைக்கோ குழாலையை பார்த்தா பயங்கர பயமாக இருக்கும்